அதிகாரம் 31. மோசேயின் பிரசங்க செய்தி முடிவு பெற்றிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். மோசே அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தாரை கானான் தேசத்திற்குள் வழிநடத்துவார். மோசே மரித்து போன பின்பு அவர் தங்களுக்கு சொன்ன பிரமாணங்களை இஸ்ரவேல் புத்திரர் மறந்து போகாமல் நினைவு கூற வேண்டும். மோசே தன்னுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை எழுதி அதை லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லோருக்கும் ஒப்புவிக்கிறார். அவர்கள் மோசேயின் பிரமாணத்தை விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 வருஷத்தின் முடிவிலும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போகாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவற்றை நினைவில் வைத்திருப்பதற்கு உதவியாக தம்முடைய வார்த்தைகளை ஒரு பாடலாக எழுதுமாறு கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் மோசேயையும் யோசுவாவையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு வர சொல்லுகிறார். இனிமேல் வரப்போகிற காலங்களில் இஸ்ரவேல் புத்திரர் தம்மை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றி விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள் என்றும் இதனால் தம்முடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அவர்கள் மீது வரும் என்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை முன்னறிவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து மோசே எழுதுகிற பாடல் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக சாட்சி பகரும். கர்த்தருடைய கட்டளையின்படி மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பிக்கிறார். மோசே தான் எழுதின பாட்டின் வார்த்தைகளை இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் சொல்லுகிறார்.